சரிங்க சரிங்க சரி ஐயா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க, பேசலாமா? சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுயா, இப்ப நான் இந்த இந்த ரமண மகரிஷியோட புக் இருக்கு. நம்ம இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட பிரவாகம் அப்படிங்கிறது என்னால எதுவுமே நடக்கிறதுக்கு எனக்குன்னு நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அகத்துல அப்படின்னு சொல்ற நேரத்துல மனம் ஒரு வேற டைமென்ஷன்ல ஒர்க் பண்ணும் அப்படின்றது நானும் சில நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து எனக்குள்ள தானாவது ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கு இல்லையா. ஆனா ரொம்ப நாள நான் அந்த ரமண மகரிஷி மேல ஒரு பக்தியில இருந்திருக்கேன். அது கொஞ்சம் ரீசெண்டா தான் அவர் சொல்ற அந்த ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது, அதாவது எல்லா பொருளும் ஒரு மூலத்துல இருந்தா ஒரு உருவாயிருக்கு, நம்ம பேசுற வார்த்தைகள்ல இருந்து ஜடப்பொருள்கள்ல இருந்து எல்லாமே ஒரு மூலத்துல உருவாயிருக்கு. அவரு அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றது வந்து எனக்கு நீங்க இந்த இந்த இதுல நான் சொன்னாலும் எனக்கு திரும்ப திரும்ப வந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரல அந்த புக் எடுத்து படிப்பேங்க, அந்த புக் எடுத்து அந்த ஆன்மானுபவம் என்ன எங்க வந்திருக்கோ அங்க போய் பாரு, எங்க உதிக்குதோ அங்க போய் நில்லு, இல்ல அங்க போய் பாரு அப்படின்பாரு. அதை பாக்குறதுக்கு எதிரால ஒரு நாள் கிடையாது, ஏன்னா அதுவே நீதான், அதுவே நீதான், எல்லாமே ஒரு 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 சோர்ஸ்ல இருந்து, அதாவது அவரு சொல்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து, ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து திடீர்னு ஒரு கனவுகளா வெளியில வர்றது, அந்த ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற ஒரு நிலையில இருந்துதான் எல்லாமே தோன்றி தோன்றி வருது. அந்த உங்க நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, எங்க எந்த நேரத்துல என்ன எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எண்ணம் யாருக்கு அப்படின்னு கேட்கல, அது அப்படியே ரிவர்ஸ்ல போற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரு சர்வரூப இந்த தியானம் ஒரு தியானம் வரும், பாம்பே பாம்பை விழுங்குறது, தன் கவனத்து மேல நீங்க கவனத்தை இருக்கிற மாதிரி ஒரு தியானம் வந்து அந்த அந்த கான்செப்ட அவரு அது திரும்ப திரும்ப, ஆனா அது கொஞ்ச நேரம் வந்து அது அது ஒண்ணுமே இல்லாம இந்த எண்ணம் எல்லாம் வரட்டும் எங்க இருந்து வருது அப்படிங்கறத பாக்கையில ஒரு ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ அது ஆரம்பத்துல நான் ஆரம்பத்தை பிராக்டிஸ் பண்ணல, ஐ ஃபீல் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தீங்க, ரொம்ப ஒரு ஒரு இதையும் பொறுமையா பொறுப்பா எடுத்து வச்சு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பாஸ்ட பேச போவதில் கூட என்ன சொல்றதுன்னா, இந்த எண்ணம் எதனால வந்திருக்கு, எல்லாமே ஆன்ம பொருள் தான் அப்படிங்கிறது, பாசம் ஆன்ம பொருள் தான், அவரும் அங்கிருந்தா வந்திருக்காரு, நானும் ஆன்ம பொருள் தான் வந்திருக்கோம், இதுல எல்லாமே ஒரு ஒரு டிஸ்கஷனுக்காக போறோம் பேசுறோம் அவ்வளவுதான். இதுல போய் ரொம்ப உள்ள போவேல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அவர் திட்டுவாரு திட்டினா நம்ம எப்படி பேசணும், அவரு அவுட்புட் கம்மியா வந்துச்சு நம்ம போவேல கத்துவாரு அப்படிங்கறதெல்லாம் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பாவனை முன்னாடியே பண்ணிட்டு போயிருவேன், எல்லாமே இதுதான் அப்படிங்கறத ரொம்ப, அப்பதான் நம்மளால தீரமா தீர்க்கமா எல்லாம் நிறைய நல்லா பேசிருக்கேங்கய்யா. ஆனா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அந்த நிலைமையை பிடிக்கிறதுக்காக அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அது வரலையே அன்னைக்கு நான் பண்ணல, பின்ன தலையில வந்து லைட்டா வலி இருக்கும், பின்னாடி லைட்டா வலிக்கும், அந்த வலி மூச்சு காத்து ரெண்டு மூச்சு காத்துலயுமே ரெண்டு மூக்குலயுமே காத்து போகும், ஒரு பேலன்ஸ்டு மைண்ட நானே ஃபீல் பண்ணிக்குவேன், இதெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி அதை போய் துரத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த நிலைதான் நலநிலையோ, அதுதான் ஆன்மானுபோல் சொல்லியிருக்காருன்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சு அதை நான் இப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா துரத்தி அதுக்கு அது எனக்கு கிடைக்கிறதே கிடையாது, எப்பயாவது இதா இருக்கல இல்ல ரொம்ப டென்ஸ்ட் ஆயிட்டேன் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன்னா அதை புக் எடுத்து பாக்குறது. ஆனா அது பாக்கல என்ன ஆகுதுன்னா, ஐயா வந்து பகவத்தை எப்படி சொல்லிருக்காரு, இதுல இந்த புக்ல வேற எப்படி போட்டிருக்க, ஓ இதுல ரெண்டு இருக்கோ, எல்லாமே ஆன்ம அனுபவம் ஒண்ணுதான் அப்படிங்கறது, அவன் ரமண மகரிஷி உணர்ந்தது ஒண்ணுதான் அப்படின்னா எல்லாரும் உணர்ந்ததும் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், சொல்ற வழிகள் ஒவ்வொருத்தவங்க ஒரு உரு உள்பாட்டில் ஒருத்தவங்க போறாங்க, ஒருத்தவங்க வந்து இதுல போறாங்க, சிலவங்க யோகால போறாங்கன்றது போறாங்க, சொல்ற சொல்ல வந்த விஷயம் கடைசியா முடிவாகிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு தானே போய் நிக்கும். நான் எதன்னு சொல்லிக்கிறது, ஐயா வந்து அந்த மல் இந்த பிரவாகமா ஓடுன்னு சொல்றதுதான் இவர் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஆன்ம அனுபவம், அந்த உன்னுடைய இது வந்து மூலம், அது எண்ணத்தோட மூலம், அது எல்லாத்துக்கும் காமன் தான் அதுதான் சொல்றாங்களா எதுன்றது எனக்கு நான் தேவையில்லாம குழப்பிக்கிறேன், புரியுது ஒண்ணு ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ண, நீ இதையும் பண்றேன் அதையும் பண்றேன் இதுக்கு அதை கம்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த கம்பாரிசன்ல நான் போனதுக்கு வந்து எனக்கு ஒரு இது வேணும்னு இருக்கா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு போவேல இந்த ரெண்ட சொல்லி இதுக்கு அது அதுக்கு இதுன்னு சொல்லி ஏன் குழப்பறோம் அப்படின்னு தோணுது. இது இதுக்கு நான் என்னங்க பண்ணலாம், இல்ல அதாவது இப்ப யோகாவில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அனுபவங்களோட இருக்கலாம், நல்ல அனுபவங்களோட இருந்தான்னு சொன்னா இப்ப எனக்கு எல்லாம் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு, நல்ல அனுபவங்கள்லயே இருந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்காவது வந்த அனுபவங்கள் வந்த அனுபவம் உங்களோட போயிட்டுது, எனக்கு அந்த வந்த அனுபவம் என்னை விட்டு போகாமலே அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு, அது போகாம இருந்தா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். அது வந்த அனுபவங்கள் வந்து போனாதான் நல்லது, நல்ல அனுபவம் இருக்குனாலுமே கூட அதுவுமே ரொம்ப நேரம் நீடிச்சுன்னு சொன்னா அதுவும் உடம்ப பாதிச்சிடும். மொத்தத்துல என்னன்னு சொன்னா அந்த அனுபவங்கள் பக்கம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, டெம்பரரியா நீங்க வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது மெடிடேஷன் நீங்க இருந்தாலுமே கூட நீங்க வச்சுக்கிடலாம், பட் இருந்தாலும் அதை நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்க வேண்டியது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க மட்டும் வச்சுக்கிடுங்க, மற்றபடி தெளிவு அடைஞ்சவங்களுக்குமே கூட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், ஏன்னா அவங்க வந்து பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அது ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படத்தானே செய்யும். சரிங்க, ஒரு
ஒரு நாணயம் கீழே விழுந்துன்னு சொன்னா ஒரு சத்தம் கேட்கதானே செய்யும், அது யார் போட்டாலும் கேட்கதானே செய்யும், ஞானி போட்டா கேட்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கீங்களா. அதனால நீங்க வந்து அங்க எது டிசைடிங் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களை டிசைட் பண்ணுது. சரிங்க, நீங்க எடுக்கிற முடிவை நல்லதா எடுத்துக்கிடுங்க, இல்ல எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னா அதை இறைவன் பொறுப்பையாவது விட்டுருங்க, இறைவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி விடும் பொழுது அது கூட ஒரு நல்ல முடிவு தான். அது ஏதோ ஒரு வகையில ஒரு முடிவு நீங்க எடுக்கிற பொறுத்து உங்க முடிவுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது பிறகு நீங்க மொத்தத்துல என்னன்னா எல்லாமே தோன்றினதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். வர்றதுக்கே வரவிடாம பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாவது முடிவுகள் நீங்க கொஞ்சம் சீரமைச்சு அதை ஒண்ணு பண்ண வேண்டியதுதான். இல்ல வந்துட்டத நீங்க போக விட்டுறணும், அதான் வந்தா மனப்பூர்வமா ஏற்ற வேண்டியதுதான். இது எல்லாருக்கும் இப்பதான் ஏற்படும், ஞானிக்கு கூட இந்த மாதிரி வேகம் கோபம் எல்லாமே பயமுங்களோ வருத்தங்களோ எல்லாம் ஏற்படத்தான் செய்யணிட்டு அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. இல்லை சொன்னா வராம பாத்துக்கலாம்னு சொன்னா அந்த முடிவுகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிடுங்க. சரிங்க, சரிங்க, சரி, சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.